வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது திங்கள். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 8. சனி பகவானுக்குரிய எண்ணாகும். 8/2/2021 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 6. சுக்கிர பகவானுக்குரிய எண்ணாகும். எண்கணிதத்தின் அடிப்படையிலே சனியும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவது சிறப்பான அமைப்பாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக, எந்த ஒரு காரியத்தையும் சரியாக திட்டமிட்டு அதற்குரிய முயற்சியிலே உங்களுடைய ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரும் எண்களாகப்பட்டது 5, 6, 8. அதிர்ஷ்டம் தரும் நிறமாகப்பட்டது கிரீன், ப்ளூ, பிளாக். இவை எண்கணிதத்தின் அடிப்படையிலான பலன்கள். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், அவற்றிலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய தனிப்பட்ட யோக பலாபலன்களை அறிந்து கொள்ள முடியும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம், வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் தனுசு ராசியிலே மூலம் நட்சத்திரத்தில் பிற்பகல் 3:22 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு பூராடம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். மூலம் நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம். இன்றைய நாள் மூலம் நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரத்தையும் பூராடம் நட்சத்திரத்துக்குரிய பீஜ மந்திரத்தையும் கூறுவதே நன்மையை தரும். இன்றைய திதியாகப்பட்டது துவாதசி. துவாதசி திதிக்குரிய திதிசூனி ராசிகள் மகரம் மற்றும் துலா. இன்றைய நாளிலே ராகு காலமாகப்பட்டது காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டமாகப்பட்டது காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை நேரமாகப்பட்டது பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய நாளிலே
எவ்வித தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரமாகப்பட்டு பகல் 12 மணி முதல் 12:46 வரை. இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டு பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, பிறகு பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, பிறகு மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நாளை பொறுத்தவரை சுப ஓரைகள் நடைபெறுகின்ற இத்தகைய நேரங்களில் உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்துக் கொள்வதும், ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது. என்றாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை மூலம் நட்சத்திரம் பிற்பகல் 3:22 வரை இருக்கின்றது. எனவே யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்கின்ற அந்த யமகண்டம் நேரத்திலே உங்களுடைய தாய் வழி பாட்டி பாட்டன்மார்களை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வது, அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய ஆசையாகப்பட்டது உங்களுக்கு சகல விதத்திலும் வெற்றிகளை கொடுக்கும். இனி நாம் இன்றைய தினத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணவிருக்கின்றோம். இன்றைய நாள் மூலம் பிற்பகல் வரை, அதன் பிறகு பூராரம். எனவே மூலம் நட்சத்திரத்துக்குரிய பீஜ மந்திரத்தையும் கூறுவதும் பிறகு பூராடத்துக்குரிய மந்திரத்தையும் கூறுவதும் நன்மையை தரும். அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓம் நம் பம் பாம் மூல நட்சத்திராய நமக. ஓம் நம் பம் பாம் மூல நட்சத்திராய நமக. இந்த மந்திரத்தை 16 முறை கூறுங்கள். அதிகபட்சம் 108 முறை கூறுவது யோகத்தை தரும். அதற்கு அடுத்ததாக பூராட நட்சத்திரம். ஓம் பம் பூராட நட்சத்திராய நமக. ஓம் பம் பூராட நட்சத்திராய நமக என்கின்ற இந்த மந்திரத்தையும் குறைந்தபட்சம் 16 முறை, அதிகபட்சம் 108 முறை கூறுவது யோகத்தை தரும். இந்த ஏனாலை பொறுத்தவரை துவாதசி இருந்தாலும் வைஷ்ணவ ஏகாதசி இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். ஆகையால் இன்றைய நாள் விஷ்ணு பகவானை வணங்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்திருக்கின்றது. மேலும் இன்றைய நாள் சப்த மகரிஷியிலே வணங்க வேண்டிய மகரிஷி பரத்வாஜ மகரிஷி. ஓம் ஸ்ரீம் பரத்வாஜ மகரிஷியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீம் பரத்வாஜ மகரிஷியை போற்றி போற்றி. குருவர்களை திருவர்களாக பெறுவோம். இன்று திங்கள். செய்ய வேண்டிய தந்திர முறை, சந்திர பகவானுக்குரிய தானியம் பச்சரிசி, சிறிதளவு ஒரு பாத்திரத்தில் கையளவு பச்சரிசியை போட்டு அவற்றிலே சிறிதளவு நீரை ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைத்த பிறகு அந்த நீரினால் நீங்கள் குளித்து விட்ட பிறகு உங்கள் முகத்தை அலும்பிவிட்டு பிறகு சாதாரண நீரிலே உங்களுடைய முகத்தை அலும்பிக் கொள்ளுங்கள். சந்திர பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று இன்றைய நாள் சகல விதத்திலும் மேன்மைகளும் வெற்றிகளும் சந்தோஷத்தையும் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு நாளாக அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறும் ராசியாகப்பட்டது ரிஷபராசி. இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, யோகாதிபதியான சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். 10ஆம் இடத்திலோ 5 கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மேலும் செவ்வாய் ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை மனோகாரகன் யோகாதிபதியான சந்திர பகவான் குருவோடைய வீட்டில் அமர்வதும், அவ்வீட்டிற்கு அதிபதி தனுசிற்கு அதிபதியான குரு பகவான் சந்திரனுடைய வீட்டை பார்ப்பதும், ஒரு வகையில் அவர்களுடைய தொடர்பு இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் மிகவும் உற்சாகமாக துணிச்சலாக தைரியமாக எந்த ஒரு காரியத்திலும் முடிவுகள் எடுக்கும். சந்திரனுக்கு வேறு எந்த கிரகத்தோடைய தொடர்பு இல்லாத அமைப்பு. இருப்பினும் 3:22 வரை சந்திரன் கேதுவோடி நட்சத்திரமான மூலத்தில் அமர்ந்திருக்கின்றார். கேதுவோ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை சில முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது அவசரம் காட்டாதீர்கள். கிழமை திங்கள் யோகத்துக்குரிய இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பே.
தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முக்கிய முடிவுகள், புதிய செயல்கள், பெரிய முதலீடுகள் போன்றவற்றை சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்த பிறகு செய்வது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணபழக்கம் அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாள். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களும் பாராட்டுகளை பெறும். தடைகள், சஞ்சலங்கள் இல்லை. ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய வலிமை, வல்லம் இருக்கும். இவையெல்லாம் இன்றைய நாள் நன்மைகளையும் உயர்வுகளையும் காட்டுகின்றன. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் இன்றைய நாள் நட்பு பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பு. திருமணமாகாதவர்கள் குரு வளம் இல்லை என்றாலும் வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்பட்டால் எங்கள் திருமண இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியானார். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடகராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐ க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேட்டு ஜோதி தரிசனம் செய்வது, சூரிய முத்திரை வைத்துக் கொள்வது, இவை உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஜென்மத்தாரை அதன் அதிபதி சூரியன் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார், யோகத்தை தருவார். எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். பரநிலை பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை அதன் அதிபதி செவ்வாய் கேந்திரத்தில் ராசியில் அமர்ந்திருக்கின்றால் மிகுந்த நன்மைகளை கொண்ட நாள் இன்றைய நாள். எந்த ஒரு புதிய முயற்சியில் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் உறுதி. கிருத்திகளை பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மைத்திரியத்தாரை அதன் அதிபதி சுக்கரன் அவரும் கேந்திரத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதத்திலும் சந்தோஷம், வெற்றி, தனலாபம் இருக்கக்கூடியதும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவனுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அனுபவிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, யோகாதிபதியான சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். பத்தாம் இடத்திலோ ஐந்து கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மேலும் செவ்வாய் ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை மனோகாரகன் யோகாதிபதியான சந்திர பகவான் குருவோடைய வீட்டில் அமர்வதும், அவ்வீட்டிற்கு அதிபதி தனுசிற்கு அதிபதியான குரு பகவான் சந்திரனுடைய வீட்டை பார்ப்பதும், ஒரு வகையில் அவர்களுடைய தொடர்பு இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் மிகவும் உற்சாகமாக, துணிச்சலாக, தைரியமாக எந்த ஒரு காரியத்திலும் முடிவுகள் எடுக்கும். சந்திரனுக்கு வேறு எந்த கிரகத்தோடைய தொடர்பு இல்லாத அமைப்பு. இருப்பினும் 3:22 வரை சந்திரன் கேதுவோடி நட்சத்திரமான மூலத்தில் அமர்ந்திருக்கின்றார். கேதுவோ உங்களுடைய ராசிக்கு 8 இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை சில முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது அவசரம் காட்டாதீர்கள். கிழமை திங்கள் யோகத்துக்குரிய இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பே. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முக்கிய முடிவுகள், புதிய செயல்கள், பெரிய முதலீடுகள் போன்றவற்றை சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்த பிறகு செய்வது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணபழக்கம் அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாள். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களும் பாராட்டுகளை பெறும். தடைகள், சஞ்சலங்கள் இல்லை. ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய வலிமை, வல்லம் இருக்கும். இவையெல்லாம் இன்றைய நாள் நன்மைகளையும் உயர்வுகளையும் காட்டுகின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் இன்றைய நாள் நட்பு பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பு. திருமணமாகாதவர்கள் குரு வளம் இல்லை என்றாலும் வரன்களை தேடிக் கொள்ளலாம். விருப்பப்பட்டால் எங்கள் திருமண இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியானார். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடகராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐ க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேட்டு ஜோதி தரிசனம் செய்வது, சூரிய முத்திரை வைத்துக் கொள்வது, இவை உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஜென்மத்தாரை அதன் அதிபதி சூரியன் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார், யோகத்தை தருவார். எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். பரநிலை பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு
நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை அதன் அதிபதி செவ்வாய் கேந்திரத்தில் ராசியில் அமர்ந்திருக்கின்றால் மிகுந்த நன்மைகளுக்கு உண்ட நாள் என்ற நாள். எந்த ஒரு புதிய முயற்சியில் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் உறுதி. கிருத்திகளே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மைத்திரியத்தாரி அதன் அதிபதி சுக்கிரன் அவரும் கேந்திரத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் உங்களுக்கு சகலவிதத்திலும் சந்தோஷம் வெற்றி தனலாபம் இருக்கக்கூடியதும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவனுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுபுரிவார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது தனாதிபதியான சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு. எட்டில் புதன் சுக்கிரன், பதினொன்றிலே செவ்வாய், யோகத்துக்குரிய அமைப்பு. ஆனால் அட்டமத்தில் சனி குரு இருக்கிறார்கள். ஏழில் சந்திரன் இருப்பதால் இன்றைய நாளை பொறுத்தவரை சனியாலும் குருவாலும் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை அடிப்படையில் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் தைரியமாக இருக்கலாம். அவற்றில் வெற்றிகள் இருக்கிறது. தனலாபம் தனயோகம் கொண்ட தினம் இன்றைய தினம். ஆற்றல் திறன் வெளிப்படுத்தக்கூடிய நாள். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக, முயற்சிகள் வெற்றியாக, மற்றவருடைய ஒத்துழைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய தினம். ஆறில் அமர்ந்திருக்கின்ற கேது வெற்றியை தருவார். மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனையோரமில்லே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் வரங்களை தேடுவது தவிர்க்க வேண்டியது அவசியம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் தனஸ்தானமான கடகராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐம் கிளீம் ஸ்ரீ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். மற்றபடி நீங்கள் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம். பொதுவாக மிருகசிரீஷத்தில் பிறந்தவர்களுக்கு மூலம் நட்சத்திரம் என்ற வருகின்ற நாள் மிக அற்புதமான நாள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். திருவாதிரையிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை பிற்பகலுக்கு பிறகு எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள். மாலை 4 மணிக்கு பிறகு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியான நாளாக இருக்கும். அவசரம் காட்டாதீர்கள். அதுவரை இன்றைய நாள் உங்களுக்கு குரு பகவான் வழிபாடு செய்வது நல்லது. நீங்கள் புனர்பூசத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சேமதாரை எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் இருக்கிறது. இவர் நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றில் அறுபுரிவார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றவள் ராசியாதிபதியான சந்திர பகவான் 6லும் 7லே குருவும் 10லே செவ்வாயும் என்று ராசியாதிபதியும் யோகாதிபதியும் பலமாக இருக்கின்ற அமைப்பு. மேலும் 11லே ராகு சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை எத்தகைய புதிய முயற்சிகள் எடுத்தாலும் அவற்றிலே உங்களுக்கு நன்மைகள் வெற்றிகள் இருக்கிறது. சீரிய சிந்தனை, முயற்சியிலே தைரியம், ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு, சூழ்நிலைகள் சாதகம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் வெற்றிக்குரிய நாள். தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிக்கு மற்றவருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். வெற்றியும் மேன்மையும் பெறக்கூடிய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி ஒரு விலையை அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமையில்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் குருபலம் இருக்கின்றது. தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்பட்டால் எங்கள் திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் திங்கள் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஐம் கிளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள்.
மந்திர பகுதியிலே இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். தவறாமல் அந்த மந்திரங்களை கேட்டு நீங்கள் கூறுங்கள். வெற்றி கூறினால் என்றேனார். புடற்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சேமதாரை, அதன் அதிபதி குரு கேந்திரத்தில் இருக்கிறார். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை யோகம் முழுமையாக இருக்கிறது. பூசத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் கவனத்தாரை, எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். அவசரம் காட்டாதீர்கள். குரு பார்வை ராகுவின் மீது இருக்கின்றது. கவனத்தாரை அதிபதி ராகு. இருந்தாலும் அவசரம் கூடாது, நிதானம் தேவை. துர்க்கை வழிபாடு நன்மையத்தோம். ஆயிலத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை, அதன் அதிபதி புதன் கேந்திரத்தில் இருக்கிறார். எந்த ஒரு செயலும் இன்றைய நாள் உங்களுக்கு முழுமையான வெற்றிகளையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் தரும். உங்களுக்கு இன்றைய நாள் யோகமான நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறிவுரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மூன்றாம் இடமாகப்பட்ட துலாம், ஆறாம் இடமாகப்பட்ட மகரம் திதிசூனி ராசிகளாக வருவது இன்றைய நாள் கெட்டவன் கேட்டிடில் கீட்டிடும் யோகத்தை கொடுக்கக்கூடிய தினம். புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் நன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. ஆறிலே அமர்ந்திருக்கின்ற சூரியன் சனி வெற்றியும், மேலும் ஒன்பதிலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் யோகத்தையும் தருவார்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். திடீர் வெற்றிகளும் நன்மைகளும் இருக்கிறது இன்றைய தினம். உத்தியோகத்தை பொறுத்தவரை சீரிய முயற்சிகள் இருக்கும், சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். தடைகள் குறுக்கீடுகள் இல்லை. உயர்வான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி ஒருவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் பகமை இல்லை, நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமாகப்பட்ட தனுசு ராசிக்குரிய மந்திரம். ஓம் அரீ க்ளீம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். மகத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஜென்மத்தாரை இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு வெற்றியும் நன்மையும் இருக்கிறது. பூரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு யோகமான நாள். வெற்றியும் நன்மையும் இருக்கிறது. உத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை மைத்திரியத்தாரை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே இன்றைய நாள் நன்மையாகவும் மேன்மையாகவும் இருக்கும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமாள் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அறிவுரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றவள், ராசிக்கு இரண்டாம் இடமாகப்பட்ட துலாம் திதிசூனி ராசியாக வருகிறது. பண விஷயத்தில் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். லாபாதிபதியான சந்திர பகவான் நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சந்திரனாக அமர்ந்திருக்கின்றார். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் சற்று நிதான போக்கு கடைபிடிக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயம், பண பரிவர்த்தனை போன்றவற்றில் ஐந்தில் அமர்ந்திருக்கின்ற குரு நன்மையை செய்வார். ஒன்றுக்குரிய புதன், ஐந்துக்குரிய சனி, ஒன்பதுக்குரிய சுக்கிரன் சேர்த்து பெற்றிருப்பது மிகவும் நன்மையான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை தன லாபம் நன்றாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். சில வார்த்தைகள் நீங்கள் கூறுகின்ற பொழுது அவை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும். ஆகையால் திட்டமிட்டு ஒரு முயற்சி எடுங்கள், நன்மை இருக்கும். குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி ஒருவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஸ்ரீ ஐ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரங்களையும் கூறுங்கள். நன்மையும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய தினம். நீங்கள் உத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்திரியத்தாரை நன்மை தரக்கூடியது.
அதன் அதிபதி சுக்கரன் கோணத்தில் இருக்கிறார், யோகத்தை தருவார். இன்றைய நாள் நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது. அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு வதத்தாரை, இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியிலும் சற்று நிதானம் பொறுமை வேண்டும். அலைச்சலை சந்திக்க நேரிடலாம், திட்டமிட்டு ஒரு முயற்சி எடுங்கள், அவசரம் காட்டாதீர்கள். சித்திரையிலே பிறந்தவராக இருந்தால் இன்று நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக நீ ஈடுபடலாம், அவற்றில் உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் இருக்கிறது. இவர் நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள்புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் கொண்ட தினம். ஜீவனாதிபதியான சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதும், பிற்பகலுக்கு பிறகு ராசியாதிபதி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், சுக்கரனும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதும், பிற்பகலுக்கு பிறகு சந்திரன் சுக்கரன் நட்சத்திர பரிவர்த்தனை வருகின்ற அமைப்பு மிகுந்த நன்மைகள். ஆகையால் 3:30 பிறகு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் மிகுந்த நன்மைகளை பெறுவீர்கள். 4 அமர்ந்திருக்கின்ற சனி, சுக்கரன், புதன், கேது, சுக்கரன், குரு, சூரியன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். இவற்றிலே அர்த்தாசிரம சனி நடந்து கொண்டிருந்தாலும் 3 கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை. இன்று 3 சந்திரன் இருக்கிறார், பாதிப்புகள் இல்லை. மேலும் சுக்கரனும் புதனும் 4 இருப்பது யோகமே. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் இருக்கிறது. உயரிய சிந்தனையும் முயற்சியும் வெற்றிகளை கொடுக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாள். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுப்பீர்கள், அவற்றில் காரிய அனுகூல வெற்றிகள் இருக்கிறது. இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் இனிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடகராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாள் இன்றைய நாள். சித்திரையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம், அவற்றில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் இருக்கிறது. சுவாதியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் பிரத்யேகத்தாரை வார்த்தையிலே மிகவும் கவனம் வேண்டும். பிரத்யேகத்தாரை அதிபதி கேது 2 இருக்கிறார். நிதானம் பொறுமை வேண்டும் இன்றைய நாள். விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இது நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அறுபுரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றபொழுது, 3 அமர்ந்திருக்கின்ற சூரியன், 6 அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் மிகுந்த நன்மைகளும், 3 அமர்ந்திருக்கின்ற சனி யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு. இன்றைய நாள் கிழமை திங்கள், உங்களுக்கு யோகத்துக்குரியது. சந்திரன் 2 இடம் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது திடீர் தனயோகம் கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கவனம் வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் சிறப்பாகவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் வார்த்தையிலே நிதானம் வேண்டும். இன்றைய நாள் சில விஷயங்கள் நீங்கள் கூறுவது தவறாக புரிந்துணர்வுக்குரிய அமைப்பு இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் வார்த்தையிலே கொஞ்சம் நிதானம் வேண்டும். மற்றபடி உயர்வு இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவர்களே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பாக்கியஸ்தானமான கடகராசிக்குரிய மந்திரமே ஓம் ஐம் க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாள் இன்றைய நாள். விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம், அவற்றில் சேமமான வெற்றிகளை பெறுவீர்கள். அனுஷத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை கவனத்தாரை எந்த ஒரு செயலிலும் நிதானம் பொறுமை கவனம் வேண்டும். கேட்டையிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை. ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகளையும் நன்மைகளையும் பெறும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுபடிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
தற்பொழுது நாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றவள் மனோகாரகன் சந்திர பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பதும் இரண்டிலே குரு சுக்கரன் ஆறிலே ராகு இவர்களெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கின்றாலும் சனியோடு இன்னொரு கிரகம் சேர்ந்திருப்பதனால் பாதிப்பு இல்லை. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் அதிகரிக்கவே செய்யும். அட்டமாதிபதி கிழமை என்றாலும் நன்மை இருக்கிறது. இன்றைய நாள் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமானால் உங்களுடைய சீரிய முயற்சிகள் மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறும். தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள், அவற்றில் நன்மைகளையும் பெறுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உயரதிகாரிகளுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். சூரியன் புதன் சேர்க்கையாகப்பட்டது, தர்ம கர்மாதிபதி யோகம், அவை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது, நன்மை தரக்கூடியது. ஆகையால் இன்றைய நாள் உத்தியோகத்திலும் உயர்வே, குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓ அரி கிளீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாள் இன்றைய நாள். மற்றபடி நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் நடைபெறுகின்ற நாள். பிற்பகல் 3:22 வரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், காலையிலே உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. இன்றைய நாள் நன்மையான நாள். புராணத்தில் பிறந்தவராக இருந்தால் பிற்பகலுக்கு பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்றது. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையான நாள். உத்திராடத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் மைத்ரேயத்தாரை நன்மை தரக்கூடிய தினம். இன்றைய நாள் எந்த ஒரு செயலும் தைரியமாக விடலாம், அவற்றில் உங்களுக்கு யோகம் இருக்கிறது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுபடிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம் பொறுமை கவனம் வேண்டும், அவசரம் கூடாது. ஏழாம் இடத்துக்குரியவர் 12 அமர்ந்திருக்கின்றார். ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்மசனியால் தற்பொழுது பாதிப்பு இல்லை, ஆனால் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சூரியனால் சற்று பாதிப்புகள் இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். கேதுவோடி நட்சத்திரமும் நடைபெறுகின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நிதானம் பொறுமை கவனம், பண பரிவர்த்தனை நிச்சயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி தன லாபம் இருக்கிறது கேது 11 இருப்பதனால். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள், சக ஊழியரிடம் கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்களில் அவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், கருத்து பேதம் ஏற்படலாம். ஆகையால் இன்றைய நாள் உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். உயர் அதிகாரிடம் பேசுகின்ற பொழுது பொறுமை தேவை. அட்டமாதிபதி சூரியன் ராசியில் அமர்ந்திருப்பதுதான். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ராசிக்கு 9 இடமாகப்பட்ட கன்னி ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஐ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியை நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாள் இன்றைய நாள். உத்திராடத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்ரேயத்தாரை அதன் அதிபதி சுக்கரன் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் கேந்திரத்திலே. மேலும் உங்களுக்கு 9 புதனும் 10 சுக்கரனும் சேர்ந்திருக்கிறார்கள். அது தர்ம கர்மாதிபதி யோகம், மகர ராசிக்கு நன்மையை கொண்ட தினம் இன்றைய தினம். யோகமான நாள் இன்றைய நாள். திருவோணத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை சற்று நிதானம் பொறுமை கவனம் வேண்டும். அலைச்சலை சந்திக்க நேரிடலாம். அனுமன் வழிபாடு நன்மையை தரும். பொறுமை தேவை. திட்டமிட்டு ஒரு முயற்சி எடுங்கள். அவிட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை தர்ம கர்மாதிபதி யோகம் முழுமையான யோகத்தை இன்றைய நாள் உங்களுக்கு கொடுக்கும். எந்த ஒரு முயற்சியும் சாதகமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அறுபடிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றவள் 12 விரயஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருந்தால் 3 செவ்வாய், 11 சந்திரன் இன்றைய நாள் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள். இருப்பினும் விரயசனி நடந்து கொண்டிருக்கிறது 7 அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். மேலும் காகபூஜனரை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை 12 சனி இருந்தாலும் 11 இடத்திலே சந்திரன் இருப்பதனால் கோச்சார வேதி அடிப்படையில் சனியுடைய பாதிப்புகள் இல்லை.
தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் லாபங்கள் கொண்ட தினம். தன லாபம், தனயோகம், பணப்புழக்கம் நிச்சயம் இன்றைய நாள் நன்றாகவே இருக்கும் உங்களுக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள், குறுக்கீடுகள், தடைகள் இல்லாத தினம். அனுகூலமாக இருக்கும் சூழ்நிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமே. இவை நட்சத்திரத்தின் இவை உங்களுடைய செயல்பாடுகளை வெற்றிகளை கொடுக்கும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாகப்பட்ட மிதுன ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ. இந்த மந்திரங்களை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இந்நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சௌவர்மானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள்வார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் பத்திலும் பதினோராம் இடத்தில் ஐந்து கிரகங்களும் இருப்பது மிகவும் யோகமானது. இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு காரியங்களும் தைரியமாக நிகழ்வுபடலாம். அவற்றில் உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் சந்தோஷமும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு மிக சிறந்த நாள். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சகல விதத்திலும் மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமான சுறுசுறுப்பான நாள். உங்களுடைய செயல்பாடுகள் வேகமாக இருக்கும், விவேகமாக இருக்கும். மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் இனிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் அரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாள் இன்றைய நாள். புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சேமதார யோகத்தை தரக்கூடியது. மிக நல்ல நாள் இன்றைய நாள். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் யோகமே. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு கவனத்தாரை எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும் இன்றைய நாள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய சம்பத்துத்தாரை எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் இருக்கிறது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சௌவர்மானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அறுபடிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய முழுமையான யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலையை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரும் காகபுஜண்ட சித்தரும் கருகூரா சித்தரும் நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.